தேஜஸ்ல போய்டும் வா வா கிளம்பு. வந்தே பாரத் நிக்குது நல்லா சூப்பரா வா அதுல போவோம். நல்லா போகணும்னு முன்னாடி ஐயர் பூஜை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பூஜை போடுறாங்க போட்டாதான ட்ரெயின் நல்லா போகும். அங்க பாரு மாப்பிள அந்த விமானத்துக்கே அதுவும் ராணுவ விமானத்துக்கே வந்து பூஜை போடுறாரு நம்மளே. இதெல்லாம் ஏமாத்திரம். என்னன்னா இந்த ஆளுங்கட்சி 10th வார்டு கவுன்சிலர் சரி ரெண்டும் ஒன்று தானே. தொடர்ந்து இந்த இலையும் பூவும் மட்டுமே போடுறீங்க, அண்ணனும் தம்பியை அடிக்கிறீங்க, சூரியனை தொடவே மாட்டுறீங்க. அப்படி எப்படின்னா நீங்கள் ஊப்பியா 200 வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. உங்கள் பேரை போட்டு தக் லைஃப்னு போட்டால் யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது. அது மாதிரி எங்களுக்கு எதாவது தக் லைஃப் கொடுங்களேன். என் மூஞ்சியை பாரு நான் பண்ணதுக்கெல்லாம் அந்த அழகாலத்தில் கூப்பிட்டு அந்த அடியே அடித்தாங்க. அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டேன். எங்கள் தான் கண்டென்ட் வராதியா போ இல்லை வேறு எதையா போ ஓஷி மாப்பிள்ள மதுரைக்கு போனோம், மணி ஆயிடுச்சு, தேஜஸ் இருக்கான். அண்ணன் போன் அடிச்சாரு தேஜஸ் போனா கரெக்டா இருக்கும்னாரு. தேஜஸ் போயிடும் வா வா கிளம்பு. வந்தே பாரத் நிக்குது நல்ல சூப்பரா வா அதுல போவோம். வந்தே பாரத்லாம் போக முடியாது சும்மா இருக்கு. தேஜஸ்ல போவோம் யா தேஜஸ்ல போவோம். தேஜஸ் ஆமா. அப்ப நீ இந்தியன் இல்ல. இந்தியனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ அதுல போயிருக்கலாம்னு சொல்லியிருப்ப. உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுது? பச்சை கலர் தானே, அவங்க கூடி தான் ஓடும். நீ தீவிரவாதியா? உனக்கு பற்று இல்லை தேசத்துக்கு, துரோசத்துக்கு நீ துரோகம் பண்ற. அதனால தான் நீ அந்த ட்ரெயின்ல வரமாட்டேன். யாரோட ஆளு? வாட்ஸ்அப் டிபி எல்லாத்தையும் காட்டுங்க. யாரு புல்லு அங்கதானே நின்று போவோம். கொஞ்ச நேரத்தில் தீவிரவாதி 1365 தேசத்துல வந்து 1065 காட்டுக்கு சும்மா இருக்கு. 1065 நீ தீவிரவாதி, அதனால தான் அதையே சொல்ற. உனக்கு தேசப்பற்று இல்ல. என்ன ரத்தம் ஓடுது? சேப்பு ரத்தம் தான் ஓடுது. ஓ பாசிட்டிவ் பையனுக்கு இப்ப தரம் பண்ணுவேன். அப்ப அதே போன வேற ஏதாவது ட்ரெயின் கட்டணும். வாயா தீவிரவாதின்ட்டானே என்னையா மேப்ல எப்படி இருக்கு ட்ரெயின் பல பலன்னு வெள்ள வெள்ளே கண்ணாடி எல்லாம் போட்டு இந்த போய் வேணும்னு தான் பைக்கிய கரப்பாயிரம் நல்லாதான் இருக்கு. யோசிச்சேன் பலம் நல்லாதான் இருக்கு. சரி இப்ப ஏன் இதுல எனக்கு கூட்டு வந்த சீக்கிரம் போவோம் அவ்வளவுதான். ஆமா அது எல்லாம் எந்த ஸ்டேஷன் நிக்காம போவோம். இது 2-3 இடத்துல நின்றுட்டு போவோம். அதுக்கு அதுலயே போயிருக்கலாமே, நானா போலாமே மதுரைக்கு. அப்படி சொன்னா வந்திருக்க மாட்டல்ல அப்படின்னு சொன்னாதானே வருவேன். இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள. அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அப்படின்னு ஆகும். அவன் என்னடான்னு இப்படி எட்டி பார்த்தா ஆடும் மாடும் அடிபட்டுருக்கான். ஒரு சில ஸ்டேஷன்ல பதுங்கிடணும். கல்ல விடுவாங்க, கல்லு கண்ணாடியில் அடிப்பாங்க. ஆமா அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இதுல இருக்கு. மழை பெஞ்சா ஒழுகுதாமா? எனக்கு புரியலையா என்னையா பண்ற? ஐயோ அந்த நல்ல எக்ஸ்பிரஸ்ல பாண்டி எக்ஸ்பிரஸ் போயிருந்தாலே 800 ஏசிக்கு வச்சு ஸ்லீப்பர்ல படுத்துட்டு போயிருக்காங்க. இதுல உட்காடுற மாதிரி தான் இருக்கு. ஸ்லீப்பர் கூட இல்லையா அதுல? இதுல என்னத்துக்கு என்ன கூட்டு வந்து புரியலையா எனக்கு? எனக்கு முன்னாடி ஐயர் பூஜை போட்டுக்கிட்டு இருக்காப்ல. புரியல இத்தனை ஸ்டார் பாட்ல ஓடாது, அந்த பூஜை பண்றதெல்லாம் ஓட போதா? அந்த எலுமிச்ச பழத்துல ஓட போதாது? நீ புரியாம பேசுற. அங்க பாரு மாப்பிள்ள அந்த விமானத்துக்கே அதுவும் ராணுவ விமானத்துக்கே வந்து பூஜை போடுறாரு நம்மளே. இதெல்லாம் ஏமாத்திரம். எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சூப்பரா இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போட சொல்லு, அப்புறம் வந்து இந்த வியாழன் பூஜை வந்து அவள் பொடிக்கலாம் வச்சு படைக்க கொண்டு நல்லா நல்லா இருக்கும். நல்லா சந்தனமாக்கி எங்கேயாவது தூக்கி விட்டுருவாங்க. விட்டுருங்க நல்லா இருக்கும். அதுவும் நல்ல சடன் தான். எங்க போற? தேஜஸ் தான் போய்க்கிறேன். அந்த ட்ரெயின்ல வரதுக்கு நான் தேஜஸ் நல்லா படுத்துட்டு போறேன். உட்காந்துக்கே வா. தீவிரவாதி. என்ன ரத்தம் ஓடுது உடம்புல? கொல்லாதான்னு ஒன்னா வெளுத்துருவேன். ஓ ஓ சரி நான் போறேன். தீவிரவாதி நீங்கள் தானே இந்த ஆளுங்கட்சி 10th கவுன்சிலரு? சரி ரெண்டும் ஒன்று தானே. அவங்க இருந்தானே நீங்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து எல்லாம் கமிஷன் போட்டு. சரிண்ணே ஒன்றும் இல்லை, நாங்கள் நியூஸ் டிஎன் சேனல் வச்சுருக்குறோம். வச்சுட்டு போகிறோம்
தொடர்ந்து இந்த இலையும் பூவும் மட்டுமே போடுறீங்க, அண்ணனும் தம்பியை அடிக்கிறீங்க, சூரியனை தொடவே மாட்டீங்க, அப்படி எப்பனா நீங்கள் ஊப்பியா 200 ரூபா வாங்கிட்டீங்களா கேட்குறான். சத்தியமாக மாதம் கடைசி 50 ரூபா தானே இருக்கு. அட்ராசிட்டி ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணீங்கன்னா உங்களை என்னை போட்டு அப்படி தமிழில் வச்சுருவோம். சரி 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 வீடு கமிஷன் தரமா கட்டாம போறாமா? ஆ சிக்கிருச்சு. நல்ல நல்ல பாத்து கட்டுப்பா, பாத்து கட்டினா பில்டிங் நல்லா இருக்கு, ஹைட்டா கட்டு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போ போ, ரோடு எவ்வளவு போறாங்கடா டே. போப்பா சும்மா இங்கே நின்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு அட்ராசிட்டி கண்டென்ட் வரும்போது நீங்க பண்ணலாம், சும்மா பேசுறதெல்லாம் கண்டடாக கூடாது. போ வெளில போ. கவுன்சிலர் புதுசாக உஷாராயிட்டானே. ஐயா ஐயா, நியூஸ்டிஎன் சேனல்னு வந்திருக்கோம். ரெண்டு கட்சி மூணு கட்சியை மட்டுமே அடிக்கிறீங்க, ஆளு கட்சி அடிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஏதாவது கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ, உங்கள் பேரை போட்டு தக் லைஃப்னு போட்டால் யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது, அது மாதிரி எங்களுக்கு எதாவது தக் லைஃப் கொடுங்களேன். ஆ சரி, காவேரியில் இந்த மாதிரி அழுகு சீனை போடுறீங்களே, அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்களேன். மூணு வீடியோ காவேரி சேவை போட்டிருக்கான், இன்னும் ஊப்பிங்கிறீங்களே நியாயமா இது. தலைவரே தலைவரே, இது சட்டமன்றம்ல தூங்குறதுக்கு அதை போயா. ஐயா இல்லையா, நியூஸ்டிஎன் நிறுந்து வந்திருக்கோம். நிறுத்த நிறுத்த, சரியா பேசுனதெல்லாம் கேட்டேன் நான். அம்மா என்கிட்டலாம் இந்த கண்டென்ட்லாம் வராதா, வேற ஏதாவது போய் பாரு. போ இல்லையா, ஊப்பி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுங்க. இந்த ஓஷி ஓஷி ஐயா மூஞ்சிய பாரு. ஆ, நான் பண்ணதுக்கெல்லாம் அந்த அழகாலத்தில் கூப்பிட்டு அந்த அடியே அடித்தாங்க, அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டேன். என்கிட்டலாம் கண்டென்ட் வராதியா? போ இல்லை வேறு எதையா போ. ஓஷி வேண்டாம், ஓஷியில் கண்டென்ட் தர. ஓஷி ஓஷி. ஆ ஐயா, சனாதனத்தில் பாட புத்தகத்தெல்லாம் வச்சு ஏமாத்துறீங்க வெளியில் எதிர்ப்பு, அதை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அதை அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் ஐயா, எடுத்துருவோம், அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். பாத்தியா, கண்டுபிடிச்சோடனே எடுத்துருவோம் கிட்டுருவோங்கிற, இல்லைன்னா அதுலேயே இருந்துருக்கு தானே. ஆ வாயா, ஓஷி வந்துட்டான். ஓஷி ஏதாவது ஒரு கண்டென்ட்டுங்க. கண்டென்ட்மா? சரி சரி, கபடி விளாடுமா? கபடியா? கபடி. ஆ சரி, வா அவுட்டு வா. அண்ணா ஓசியில் கண்டன ஓசி ஓசி.